நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24 வசனத்தினுடைய பிற்பகுதி. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து, நீங்கள் எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி அதிலே பலிகளை இட்டு என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படி நீங்கள் என்னை தொழுது கொள்ளுகிற, எனக்கு பலிபீடம் கட்டி பலியிடுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் கரங்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, கட்டப்படாத இருதயமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எந்த இடத்துல நின்று இன்றைக்கு நாம் பலிபீடங்களையோ பலி பொருட்களையோ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்திலும் நின்று அவரை தொழுது கொள்ள முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். அப்படி நீங்கள் உயர்த்தி அவரை ஆராதிக்கிற பொழுதுதானே ஆண்டவர் அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களிலே நீர் வாசம் பண்ணுகிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் உயர்த்துகிறோம். அப்படி நாங்கள் உம்மை புகழும் பொழுது, உம்மை உயர்த்தும் பொழுது நீர் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.